அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. எப்படி வந்து ஒரு வியாபாரத்தை டிட்டர்மினிஸ்டிக்காக மாத்துறது, நினைச்சபடியே அது நடக்கணும் அப்படின்னு எப்படி மாத்துறது அப்படின்னா, இது வந்து ஒரு எமோஷனலா செய்ய முடியாது. தெளிவு நோக்கம் ஒரு ஆண்டர்பனருக்கு ரொம்ப முக்கியம். நான் ப்ராடக்ட்டு, சர்வீஸு, வாடிக்கையாளர், விற்பனை, பணம், இதெல்லாம் நான் கடைசியில் வைக்கிறேன். முதல்ல வைக்கிறது இன்டென்ஷன் தான். முடிவு எடுக்கும்போது உன் ஸ்கில் எனக்கு தேவைப்படுதுப்பா. நம்ம டேபிளில் உட்காரும், இந்த முடிவு நான் எடுக்க போகிறேன், நீ இதை எப்படி பார்க்குற, நீ இதை எப்படி பார்க்குற, நீ எப்படி பார்க்குற, நான் எப்படி பார்க்குறேன், நம்ம நாலு பேரும் சேர்ந்த சூப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவு ஏன் தப்பாகும்? ரைட் பீப்புள் இன் த பஸ். ஒரு பஸ்ஸாக வியாபாரத்தை பாரு, அந்த பஸ்ஸில் வந்து ரைட் பீப்புள் ஏறி கரெக்டான இடத்துல உட்கார வை. ரைட் பீப்புளாக ரெக்ரூட் பண்ணி போடுறது தான் 80% ஒர்க். எனக்கு ஸ்கில்லு நாலேஜ் கூட நான் எப்படியாவது கொடுத்துக்கிறேன் சார். ஆட்டிடியூடு நல்லா இருக்கும். ஆட்டிடியூடு டிசைட்ஸ் ஆல்டிடியூடு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நான் ரொம்ப நலமாக இருக்கேன் சார். மகிழ்ச்சி. ஃபண்ட் ரைசிங்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்தா நம்ம கடைசி எபிசோட கூட நம்ம பேசியிருந்தோம் சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பாக சொல்லியிருந்தீங்க. அதற்கு அடுத்தது என்ன, நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னா வானமே இல்லை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க கற்பனைனா அதுக்கு என்னங்க நீங்கள் வந்து கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். நம்ம போன எபிசோடில் பேசும்போது நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஒரு ஐடியேஷன் எப்படியாவது அது எப்படி கான்செப்டாக மாற்றணும், ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் அப் உள்ள வந்து ஈகோ சிஸ்டம் குள்ளே வந்து எப்படி ரன் பண்ணுறாங்கிறதுக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய சிக்கல்கள் உருவாகுது, எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்னு தெரியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியல, டீம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிற ஒருத்தர் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது, எப்படி ஒரு குரோத் நோக்கி நகருவார்? அருமையான கேள்வி அருள். அதாவது வானமே இல்லை தான், வானத்தில் ஏறியாச்சு, அதுக்கப்புறம் வானமே இல்லை தான். ஈவன் ஸ்கை இஸ் நாட் த லிமிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் மோட்டிவேஷன் மேலே எனக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. மோட்டிவேஷன்றது வந்து தானாக இருக்கிறது தான். நான் சொல்லிலாம் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த உந்து சக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவோம். பட்டு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணும்போது ஒருத்தர் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லும்போது முதல் தட்டி கொடுத்து வாப்பா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறதோட அந்த மோட்டிவேஷன் முடியுது. அதுக்கப்புறம் அந்த உள்ளேருந்து வர மேட்டர் தான். அதனால் இப்போ இந்த கேட்ட கேள்வி வந்து வியாபாரம் ஆல்ரெடி செய்யக்கூடியவங்க பிஸ்னஸில் 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், நேத்தி ஆரம்பிச்சிருக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கலாம். இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு வெற்றியை நோக்கி இந்த பயணத்தை கொண்டு போய் எப்படி சேர்ப்பது? ஏன் தடைகள் நிறைய இருக்குது, சிக்கல்கள் நிறைய இருக்குது சார். நம்ம வந்து இளையராஜா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாருங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் இன்டர்வியூவில் கேட்டேன், ரேடியோ இன்டர்வியூவில். அந்த அம்மா கடைசியில் பர்த்டே அவருக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இளையராஜா சார்கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு நீங்கள் எதாவது அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை ஆன்சர் ரிப்ளை பண்ணார், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது வந்து மறக்கவே மறக்காது. நான் காலையில் சாப்பிட்ட 2 இட்லியே இன்னும் எனக்கு வந்து நான் சொன்ன பேச்சு கேட்கல உள்ளே போய். நான் என்னங்க அறிவுரைலாம் உங்களுக்கு சொல்கிறது மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எப்படி இதை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த வலியும் சிக்கல்களும் அனுதினமும் இருக்கிறது. இது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடே சம்டைம் நம்ம சொன்ன வச்சு கேட்கல, ஏதோ கட்வர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 10 பேரோடு சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம், அது வந்து ஒரு 100 பேர் சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரம், ஒரு 1000 வாடிக்கையாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரத்தில் எந்த மனோநிலையில் மக்கள் இருக்காங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் தான் ஒரு டைரக்டர் கொடுக்குறாரு, அது சம்டைம் ஃபெயில் ஆகுதுல்ல. அப்போ மக்களோட மனநிலைமை ஏற்றுக்கூடிய பக்குவம்லாம் மாறுது. ஸோ மனுஷனோட மனசு வந்து ரொம்ப ஆழமான ஒரு இது. பெண்ணோட மனசு மட்டும் ஆழம் இல்லை, பொதுவாகவே மனிதர்களோட மனசு வந்து ரொம்ப ஆழமானது. எப்படி அவங்க முடிவு பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்போது எப்படி வந்து ஒரு வியாபாரத்தை டிட்டர்மினிஸ்டிக்காக மாற்றுறது, அதாவது நம்ம நினச்சபடியே அது நடக்கணும் அப்படின்னு எப்படி மாற்றுறது அப்படின்னா, இது வந்து ஒரு எமோஷனலாக செய்ய முடியாது. எமோஷனலாக நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அம்மா அப்பா குழந்தைங்க ஒய்ஃபு, இங்கேயே நம்ம எமோஷன்ஸ் வந்து நம்ம தவறுறோம், நிறைய இடத்துல தவறி
ஃபெயில் ஆகுது, நமக்கு நடக்குது, சக்சஸ்ஃபுல் நம்ம கிடையாது, நிறைய இடத்துல வந்து தவறுது, அப்புறம் சரி சாரி கேட்குறோம், அவங்க சாரி கேட்குறாங்க, இது நடக்கும் நிறைய, எல்லோரும் வீட்டில் நடக்கிற விஷயம் தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஹேண்டில் பண்ணும்போது நான் என்னுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் வச்சியே அதை நான் நடத்த முடியாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியம், எந்த மட்டும் அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ எல்லோரும் ஜெயிச்சிருக்கணும்ல, எல்லோரும் பயங்கரமாக வளர்ந்துருக்கணும்ல, அப்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தாண்டி வேறு என்ன தேவைப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த சிறு மற்றும் குறுந்தொழில் ஆலோசகராக இருக்கிறதுனால, தொழில் முனைவோர்களோடு நான் ரெகுலராக பழகிறதுனால, நான் ரிசர்ச் பண்ணதில் நான் புத்தகம் எழுதியிருக்கேன்ல, இந்த புத்தகத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ஷனுங்க, இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு நோக்கம், நோக்கம் நம்மளுடைய உண்மையான நோக்கம், தெளிவு நோக்கம், இது வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு ரொம்ப முக்கியம். நான் ப்ராடக்ட்டு, சர்வீஸு, வாடிக்கையாளர், விற்பனை, பணம், இதெல்லாம் நான் கடைசியில் வைக்கிறேன், முதல்ல வைக்கிறது இன்டென்ஷன் தான். நான் வந்து நான் தயார் பண்ணுற ஒரு பொருளோ ஒரு சேவையோ அதை கன்சியூம் பண்ணக்கூடிய, அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு பரம திருப்தியை அளிக்குமா, வாடிக்கையாளரோட ஷூல காலை வச்சு நான் என்னை பார்க்கணும், அந்த இன்டென்ஷன் நோக்கம் தெளிவாக இருக்குன்னு சொன்னால், எனக்கு என்ன சிக்கல் வந்தாலும் நான் நோக்கத்தில் தெளிவாக இருக்கேன்ல, நல்லது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அது என்னை வந்து ஏக்கிட்டே இருக்க உள்ளுக்குள்ளேருந்து, என்னை நீங்கள் என்ன தான் டிமோட்டிவேட் பண்ணாலும் நான் டிமோட்டிவேட் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு நோக்கம் தெளிவாக இருக்கேன். ஒன்று, அந்த நோக்கம் தெளிவாக இருந்தால் போகாது, பிஹேவியர்னு ஒரு வார்த்தை இருக்குது, நாம் நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய மனப்பாங்கு, நம்மளுடைய நடவடிக்கை, நம்ம நடவடிக்கையும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் நல்லவர்னு நீங்கள் நினச்சா போகாது, நானும் உங்களை நல்லவர்னு நினைக்கணும் கண்டிப்பாக. நான் உங்களை நல்லவர்னு எப்படி நினைப்பேன்னா, நீங்கள் நல்லவராக நடக்கும்போது அவங்க நல்லவராக நினைப்பேன், பிஹேவியர் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த பிஹேவியர் ரெண்டாவது ஆஸ்பெக்ட், நான் ஆண்டர்பிரனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன், பிஹேவியர் தான். ஏன்னா அவங்க நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசினாலும் சரி, வாடிக்கையாளர்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் பேசுகிறது தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, உங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல தெரியாது. நோக்கம் ஒழுங்காக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கையும் ஒழுங்காகத்தான் இருக்கும். இது என்னுடைய ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சரி, நடவடிக்கை இருக்குது. சில பேருக்கு என்னென்னா, கொஞ்சம் தடாலடியாக இருப்பாங்க, அஞ்சு விரலெல்லாம் ஒன்றா இல்லையே. சில பேர் சாஃப்டாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் அசர்ட்டிவாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க, சில பேர் எமோஷ்னலாக இருப்பாங்க, ஃபீலிங் ஓரியன்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி அடமெண்ட்டாக இருப்பாங்க. இதனாலேயே ஒருத்தரை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணாது இருக்க முடியுமா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய சொற்கள், வார்த்தைகள், இது கூட வந்து காயத்தை வந்து ஏற்படுத்தலாம். அந்த காயம் வந்து ஒரு கன்சியூமர் திரும்பி உங்ககிட்ட வாடிக்கையில் வராத அளவு கூட பண்ணிடலாம். அதாவது தீனா சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே, நாலு சுட்டவாடு இல்லைங்களா. ஸோ ஒரு அடிச்சிட்டா கூட நீங்கள் மறந்துடுவீங்க, பத்து வருஷம் கழிச்சு இப்போ நான் உங்களை அடிச்சிட்டேன், பத்து வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அடிச்சதெல்லாம் மறந்துடுவீங்க, சிரிச்சிருவீங்க, இவங்க நான் அடிச்சா என் பத்து வருஷம் முன்னாடி அப்படின்னு. ஆனால் நான் ஒரு வார்த்தை உங்களை சொன்னேன் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம சினிமா பாட்டிலே வரும், ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷமாக காத்திருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையை பேசும்போது அளந்து பேசணும். காந்திஜி கூட சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்திஜி என்ன சொன்னார்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதுன்னு. அப்போது எவ்வளோ ஃபில்டர் போட்டுக்கிறார் பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபில்டர் போட்டு சென்சார் வச்சு தான், சென்சார் அது வெளில யாரோ பண்ணுறதில்லை, நான் எனக்கு சென்சார். ஸோ அப்போது அந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோ சர்வீஸோ என்னோடய டீமை நான் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஒரு சென்சார் இருந்ததுன்னா, என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய நோக்கம், என்னுடைய பிஹேவியர் நடவடிக்கை, என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன், இது எல்லாமே முதல்ல தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய தலைவர், தலைவராகிறீங்க. தலைவருக்கான தகுதியுமே கூடாது கண்டிப்பாக, லீடர்ஷிப் ஆண்டர்பிரனர் இஸ் அ லீடர் இல்லை. ஏன்னா அவரை நம்பி ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க, நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க மன மகிழ்ச்சியோடு தானே ஆஃபீஸை விட்டு டெய்லி போகணும், அலுவலகத்துக்கு காலைல வராங்க, திரும்பி போகும்போது மகிழ்ச்சியாக போனோமா, ஐயோ வேறு வழி இல்லாத இங்கே வேலை செய்கிறேன்னு நினைக்கணுமா, மகிழ்ச்சியாக தான் போகணும். அந்த மகிழ்ச்சியாக போனோன்னா நான் எவ்வளோ என்ன செட் பண்ணிட்டு என்ன நான் வந்து உருவாக்கிக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல செய்ய வேண்டிய வேலையாக நான் பார்க்குறேன் ஒரு நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு. இது தெளிவாயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே கூட ஒர்க் பண்ணுற மக்களும் யாராக இருந்தாலும் சொல்லணும், ஸ்டேக் ஹோல்டர் சொல்லுவோம்ல, பங்குதாரர்கள் எல்லாமே நினைப்பாங்கன்னா இவரோடு தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு,
இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இவர் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா, இதுக்கு வந்து ஒரு டூல்லாம் கூட இருக்கு. அந்த டூல் சொல்லாமல் உங்களுக்கு தாராளமாக தாராளமாக சொல்லலாம். அதாவது உங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய டூல்ஸ் இருக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம், நோ யுவர் காம்பிடன்சின்னு சொல்லுவோம். எப்படி வந்து பேங்க்கில் வந்து நோ யுவர் கஸ்டமர் KYC அப்படின்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நோ யுவர் காம்பிடன்சி. காம்பிடன்சினா உங்களை சிறப்புத்தன்மை, உங்களோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் ஒரு டூலில் என்ன அசஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் யாரை மீட் பண்ணாலும் ஒரு கிளைண்ட்லாம் மீட் பண்ணால் கூட சொல்லுவோம், சார் உங்கள் லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் பத்து வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பத்து வருஷமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவு இன்னொரு முடிவு, அந்த முடிவு இன்னொரு முடிவு, அந்த முடிவு இன்னொரு முடிவு. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12B ஒரு படம் வந்தது, ஜீவா டைரக்ட் போயிட்டார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம் நடிச்சிருப்பார் இவங்களாம். அதில் வந்து ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் வந்து ஏறுனா வேலைக்கு போயிட்டு அப்படி போவார். அவர் அப்படி பஸ்ஸில் ஏறாதனால என்ன ஆகும்னா, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போயிருப்பார். ஷாம் நடித்த படம் அது. ஸோ வாழ்க்கையே வந்து ஒரு யோக் மாடல்னு சொல்லுவாங்க. யோக் மாடல் ஒரு மரம் இருக்குன்னா ரெண்டு இப்படி இருக்குது, ஒய் வச்சுக்கோங்களேன். இதில் ஒன்று இப்படி போகிறது, இல்லை இப்படி போகிறது. இந்த முடிவு எடுப்பது யார், நீங்கள் தான். அந்த ஆண்டர்பிரனர் தான், நான் இப்படி தான் போகிறேன். அங்கே போனவொடனே ஆகும், அங்கே ஒரு முடிவு வரும். வாழ்க்கையே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம முடிவு எடுக்கும் தன்மையை பொறுத்தா நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஒன்று மாறுது. எஸ் நம்ம நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் எடுத்த சில முடிவுகள் தான் எனக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு, உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஸோ இப்போது அந்த முடிவு எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது எப்போ வரும், காந்திஜி சொன்னது தான், சென்சார் பண்ணி ஃபில்டர் பண்ணி பண்ணாலே 50% உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் சொன்னீங்களே சிக்கல்கள் நிறைய இருக்குதுன்னு, அந்த சிக்கல்கள் முதல்ல வராதிருப்பதற்கு இந்த முடிவு விஷயங்களை கரெக்டாக இருக்கணும். நோ யுவர் காம்பிடன்சின்னு அசஸ் பண்ணுவோம். அப்போ சொல்லுவோம், சார் நீங்கள் வந்து முடிவுகளை வந்து வெறும் ரிசல்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அவுட்புட்டு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சில தலைவர் இருப்பார். அவுட்புட் 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 ரிசல்ட் ஃபிகர் நம்பர் இதுதான் எனக்கு வந்து முடிவுன்னு சொல்லுவார். இன்னொரு சில தலைவர் என்ன பண்ணுவாங்க, நாலு விதமாக அதை பிரிப்பாங்க. இன்னொரு தலைவர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு வந்து ரிசல்ட் பற்றி கவலை இல்லை, ரூலை மக்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, ரூல்ஸ் இருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை வச்சு தான் முடிவே லைஃப்பில் எடுப்போறான். இன்னொரு தலைவர் வந்து எனக்கு ரூல்ஸ் கூட முக்கியம் இல்லைப்பா, கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம், ரிசல்ட் கூட முக்கியம் இல்லை, லாங் டேர்ம் திங்கிங் இருக்கா, தொலைநோக்கு பார்வை இருக்கா, இந்த இப்படி பண்ணால் தொலைநோக்கில் நம்ம போய் சேருவோம், அதில் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசி, அதையே தான் அவர் யோசிப்பார். ஆனால் ப்ரெசென்ட் விட்டுருவார். ஓகே, ப்ரெசென்ட்டை பற்றி அவர் கவலை இல்லை. அப்போ ப்ரெசென்ட் அடி வாங்குமா, கண்டிப்பாக அடி வாங்கும். இப்போ இந்த ப்ரெசென்ட்டை பற்றியே யோசிக்கிறார்ல, ரிசல்ட் வரணும்னு, அவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை, அடி வாங்குமா? தொலைநோக்கு பார்வையும் இல்லை, ப்ரெசென்ட்டும் இல்லை, ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுறாரு, எங்கேயுமே மூவ் ஆக மாட்டார், இங்கேயும் போக மாட்டார், அங்கேயும் போக மாட்டார், ஸ்டாக்னட் ஆகிடுவார். இது ஒரு லீடரா, அடுத்து ஒரு லீடர் இருக்கார், எனக்கு இன்றைக்கி பற்றியும் பிரச்சனை இல்லை, ஃப்யூச்சர் பற்றியும் பிரச்சனை இல்லை, ரூலை பற்றியும் பிரச்சனை இல்லை, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே அப்படின்னு அதை மட்டும் பார்ப்பார். அவர் அப்போ என்ன ஆகும், ஃப்யூச்சரும் இல்லை, ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் இல்லை, ப்ரெசென்ட்டும் அவர் ஒழுங்காக கவனிக்கலை, ரூலையும் ஒழுங்காக அவர் வந்து மேனேஜ் பண்ணலை. அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும், நிறைய ஆர்கனைசேஷன் ஏன் வந்து அப்படியே ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கும். சிலது வந்து நம்பரில் இருக்கும், மக்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, க்ரோத்து பெருசாக இருக்காது. சில பேர் வந்து லாங் டேர்ம்ஸ் எப்போ மீட்டிங் போட்டாலும் சூப்பராக இருக்குது சார் இந்த கம்பெனி, ஆனால் ஏன் வளரலனே தெரில சார், போய் பேசி பாருங்கள் அவர்கிட்ட, அப்படி பேசுவாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக கிளாரிட்டி இருக்குங்க, ஆனால் ஏங்க ரிசல்ட்டே வரல, ஏன்னா அவர் ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணல. இப்போது இந்த நாலில் ஏதா ஒன்று தான் நீங்கள், ஏதா ஒன்று தான் நான், அதாவது நான் எடுக்கக்கூடிய முடிவு இந்த நாளில் ஏதா ஒன்று தான் இருக்கும் நிச்சயமாக, இந்த நாலுமே எனக்கு இருக்கும், ஆனால் முதன்மையாக எது இருக்கும்னா இந்த நாலு ஒன்று தான், ஏதா ஒன்று தான் இருக்கும், அதை வச்சு தாங்க நான் லைஃப்பில் முடிவு எடுக்கிறேன். அந்த வழி என்னன்னு கேட்டால், இப்போ இந்த நாலில் ஏதோ ஒன்று தான் நீங்கள், நீங்கள் தான் வியாபாரம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 100 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து டீன்னு வச்சுக்கோங்க, அதாவது நாங்கள் டீனா டெலிவரின்னு சொல்லுவோம். ஓகே, ரிசல்ட்டை மட்டும் யோசிக்கிற ஆள், மற்ற லாங் டேர்ம் யோசிக்கலை, பீப்புளை யோசிக்கலை, ரூலை யோசிக்கலைன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் உங்ககிட்ட, ஐயா நீங்கள் இந்த நாலுமே இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸ் உங்கள் கம்பெனியில் யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. ஒரு முக்கியமான முடிவில் கம்பெனிக்கு வரும்போது ஒரே ஆள் எடுக்காதீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி ரிசல்ட் கேளுங்க, அவர் வந்து லாங் டேர்ம் கேட்கட்டும், இன்னொருத்தர் ரூல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறமான்னு பார்ப்போம், இன்னொருத்தர் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா பார்ப்போம். நாலு பேர் சேர்ந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அப்பா போய் சம்பாதிச்சிட்டு வர்றாரு, அம்மா வீட்டை பார்த்துக்குறாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இவங்க வீட்டை பார்த்துக்குறாங்க, ஹோம் ப்ரனர் அவங்க, இவர் ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், அவங்க ஹோம் ப்ரனர், வீடு ஒழுங்காக பார்த்துக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அமைச்சு எல்லாம் கரெக்டாக கவனிச்சு, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கவனிச்சு எல்லா விதமான வேலைகளும் அவங்க பார்த்துக்குறாங்க, இவர் சம்பாதிச்சு கொண்டு வந்த பொருளை இவங்க கரெக்டாக செலவு பண்ணி சேவ் பண்ணி வச்சு குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, இவர் போய் சம்பாதிச்சிட்டு வர்றாரு. ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இம்பேலன்ஸாக இருக்கும்போது
அந்த கம்பெனி வந்து தகராறில் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் சொல்யூஷனே கொடுத்துட்டேன். சிக்கலை தீர்ப்பதற்கு வழி, நீங்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உயரம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்னென்ன ஷார்ட்ஃபால் இருக்குது, குறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம அசிங்கப்பட வேண்டியதில்லை, வெக்கப்பட வேண்டியதில்லை. எனக்கு குறை இருக்குது, நான் வந்து மனுஷன், ஹியூமன் பீயிங், இம்பர்ஃபெக்ஷன் தான் நான், இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் தான் நம்ம. ஸோ அப்போ பர்ஃபெக்ஷன் நோக்கி போகணும்னா எனக்கு இந்த இம்பர்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடிய சக ஊழியர்களுக்கு யாருக்கு அந்த திறமை இருக்கிறதோ அவங்களை கூப்பிட்டு, நீ எனக்கு ஊழியர்களாக இருக்கலாம், என்னுடைய எம்ப்ளாயாக இருக்கலாம், சபார்டினேட்டாக கூட இருக்கலாம், ஆனால் முடிவு எடுக்கும்போது உன் ஸ்கில் எனக்கு தேவைப்படுதுப்பா, நம்ம டேபிளில் உட்காருவோம், இந்த முடிவு நான் எடுக்க போகிறேன், நீ இதை எப்படி பார்க்குற, நீ இதை எப்படி பார்க்குற, நீ எப்படி பார்க்குற, நான் எப்படி பார்க்குறேன், நம்ம நாலு பேரும் சேர்ந்த சூப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவு ஏன் தப்பாகும், எங்கே சிக்கல் இருக்குது? நிச்சயமா சார், நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயம் ஒன்லி ஃபார் எம்எஸ்எம்இ மட்டுமே இல்லை, வாழ்க்கையில் பல இடங்களில் இது அப்ளிகபிள்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி கட்சிகள் இருக்குன்னா கட்சிகளுக்கே கூட, கட்சி தலைவருக்கு கூட அது அப்ளிகபிள் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சிக்கல்களை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து சார், இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டதுனால நான் அருள் இதை சொல்கிறேன். நிறைய பேர் கூட இருக்கவங்களாம் தெரியும் இது, நாங்கள் வந்து 10 வருஷமாக இதை வந்து உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. நாம் வந்து நம்ம ஊர் மக்களுக்காக இதை வந்து இந்தியனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்திய மக்கள், நம்ம தமிழ் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை ஒரு டூலாகவே பண்ணிட்டோம். எப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணும்போது 10 பொருத்தங்களை பார்த்து பண்ணுறோம் இல்லையா, அந்த 10 பொருத்தங்களோட இந்த மாதிரி சில பொருத்தங்களும் பார்க்கலாம். அவர் எப்படிங்க லைஃப்பில் முடிவெடுப்பார், இந்த பொண்ணு எப்படிங்க முடிவெடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ரொம்ப இந்த பொருத்தம் தான் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இதை புரிய பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி தான் முடிவெடுப்பேன், நான் கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கும் போது இப்படி தான் முடிவெடுப்பேன், நான் வேர்ல்டு டூர் போகணும், ஃபாரின் டூர் போகணும், லோக்கல்லேயே ஒரு டூர் போகணும்னா நான் இப்படி தான் செலவு பண்ணி பண்ணுவேன், நான் இப்படி தான் ட்ரெஸ் வாங்குவேன், நான் இப்படி தான் பொருட்கள் வச்சுருக்கேன், இப்படி தான் சேவ் பண்ணுவேன், நான் இப்படி தான் சேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம உள்வாங்கிட்டோம்னா பிரிதல் இருக்குது பார்த்தீங்களா, டைவர்ஸ் கண்டிப்பாக அதெல்லாமே கண்டிப்பாக குறைச்சிடலான்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இது வந்து ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ எல்லா மனிதர்களுக்குமே இந்த புரிதல் மட்டும் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் பண்ணாது இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பண்ணிட்டு தான் அந்த தலைமை பொறுப்பு வந்திருக்காங்க. இருந்தாலும் சிக்கல் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி டூல் வந்து கட்டாயமாக, அதை பற்றி நான் வந்து அவங்ககிட்ட பேச தயாராக இருக்கேன். நிச்சயமாக இது வந்து எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு சார். ஆனால் நீங்கள் சொன்னதுலேயே எது எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுதுன்னா, ஹையரிங் பண்ணணும்னா நான் வந்து ஆளை தேர்வு செய்யணும். அப்போது ஹையரிங் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை எப்படி பண்ணுறது? அதாவது இந்த ஹையரிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல ஒரு ஆண்டர்பிரனர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு தான் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி வராரு, அதுக்கப்புறம் டீமை ஃபார்ம் பண்ணணும். டீம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ராம் சரண்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் டீச்சர், மேனேஜ்மெண்ட் கைடு, இந்தியாவிலேருந்து போனவர், யூஎஸில் இருக்கார், 80 வயசு மேலே ஆச்சு அவருக்கு. ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு தாட் லீடர் அந்த சப்ஜெக்டில், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது. இன்ஃபேக்ட் அடுத்த மாதம் வந்து அக்டோபரில் இந்தியாவில் டெல்லியில் வந்து ப்ரோக்ராமே பண்ண போகிறார். என்னுடைய மானசீக டீச்சர் அவர், அவருடைய புக்ஸ் எல்லாம் நான் படிப்பேன், கேட்பேன். அதில் அவர் சொல்லுவார், ரைட் பீப்புள் இன் த பஸ், ஒரு பஸ்ஸாக வியாபாரத்தை பாரு, அந்த பஸ்ஸில் வந்து ரைட் பீப்புள் ஏறி கரெக்டான இடத்துல உட்காரவை. நான் பஸ்ஸுக்காக எக்ஸாம்பிளுக்காக தான் பஸ் எடுத்துருக்கேன். பிஸ்னஸாக பஸ்ஸாக பாரு, ரைட் பீப்புளாக ரெக்ரூட் பண்ணி போடுறது தான் 80% ஒர்க். நிறைய கம்பெனியில் பிரச்சனை என்னென்னா, ராங் பீப்புளை எடுத்துருவாங்க. ராங் பீப்புள்னு எப்படி சார் நீங்கள் ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா, அப்படி இல்லை, அந்த வேலைக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த ரிசல்ட், அந்த அவுட்புட் கொடுப்பதற்கு இந்த நபர் தகுதியானவரா அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு ஸ்கில் மட்டும் ஆண்டர்பிரனர் டீமுக்கு டெவலப் ஆகிடுச்சு தான், மேனேஜ்மெண்ட்டில் டெவலப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுக்கிற ஆள் எல்லாமே கரெக்டான ஆள் தான் எடுப்பீங்க. அதை எப்படி எடுக்க முடியும், எடுக்கும்போதே இவர் சரியான ஆள்னு எப்படி எடுக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, அந்த நோ யுவர் காம்பிடென்சி. எஸ், இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு வேலைக்கு வந்து இப்போ கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஒரு கேமரா ஷூட் பண்ணிருக்கிறாருன்னா ஒருத்தர் வராரு, எனக்கு கூட கேமரா நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும்னு ஒருத்தர் வராரு, ப்ரொஃபைல் உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் எப்படி எடுப்பீங்க அவரை? கேமரா கொடுத்து எங்க ஒர்க் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவேன். டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் எடுப்பீங்க. இப்போ டெக்னிக்கலா அவர் சூப்பரா எடுக்கிறாரு, உங்களுக்கு வந்து குறையே இல்லை, சரி வேலை கொடுத்துருவீங்களா? குறையே இல்லைன்னா நம்ம அவர் வேலைக்கு வேலை இருக்கு, டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டாரு, எடுத்துருவீங்களா? எடுத்துடலாம். நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு படி மேலே போங்கன்னு சொல்றேன். டெக்னிக்கலா எடுப்பாரு, ஆனா அப்பப்போ லீவ் போட்டுருவாரு. டெக்னிக்கலா எடுப்பாரு, எடுத்து முடிச்சோடனே மெமரி கார்டு எங்கேயோ வச்சுட்டு வந்துருவாரு, மெமரி கார்டை தொலைச்சிருவாரு, அவர் கொஞ்சம் ஞாபகம் மாதிரி அதிகம். எடுக்கும்போது வேலை சுத்தமாக தான் செய்வார், ஆனால் சண்டை போடுவார் கூட இருக்க கூட மக்களோட, வந்து அவர் ஒத்துப்போக மாட்டார்.
அதாவது உங்களுடைய சப்ஜெக்டை தவிர நீங்கள் என்ன பண்ண டெக்னிக்கல் சப்ஜெக்டை மட்டும் பார்க்குறீங்க. ஓகே, நான் வந்து அவருடைய பிஹேவியரை பார்க்குறேன், அவருடைய ஸ்டைலை பார்க்குறேன், அவருடைய எமோஷனை பார்க்குறேன், அவருடைய காம்பிட்டன்சியை பார்க்குறேன். சொன்னதை மட்டும்தான் செய்கிறாரா, ஆ சொல்லாததையும் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை பண்ணி கம்பெனி கொண்டு வந்து கொடுக்குறாரா. ஓகே, ஒரு வீடியோ கட் பண்ணுறாங்க, டிஜிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்போது இதே வீடியோவே வந்து இன்னும் ஒரு நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்க ஏதாவது செய்கிறாங்களா? நீங்கள் பண்ணிங்கல்ல, பண்ணி நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான பேர் இப்போ சேர்த்தீங்கல்ல, அப்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அங்கே ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு டைமென்ஷனல் ஷிஃப்ட் இது. ஆக்சுவலாக இந்த டைமென்ஷனில் அந்த டைமென்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை ஆண்டர்பிரனர் செய்யணும். அப்போது டீம் ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீமை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஹையரிங் வருது. நீங்கள் கேட்ட இந்த ஹையரிங், அதாவது வேலை எடுப்பு, ஆள் எடுப்பது. இந்த ஆள் எடுக்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் அந்த காலத்தில் நான் சேல்ஸ் ஜாப் ஆரம்பிக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பேப்பரில், விற்பனைக்கு பிரதிநிதி தேவை, அவருக்கு 2 சக்கர வாகனம் இருக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டும், ஆங்கிலம் நன்றாக பேச வேண்டும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இந்த மாதிரி அதாவது ஒரு பெஸ்ட்டு பர்சன் அப்படியே கடவுள் உருவாக்கி கீழே இறக்குற மாதிரி நம்மளை கேட்பாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து நிறைய பேப்பரில் ஆட்லாம் பார்த்தாலே ஜாப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சமாஷாக இருக்கும். ஒரு 10 கேட்டிருப்பாங்க, அதில் 4 தான் எனக்கு பொருந்தின மாதிரியாக இருக்கும், 6 பொருந்தின மாதிரியாக இருக்காது. எனக்கு லாட்டின் அண்ட் க்ரீக் மாதிரி இருக்கும், அது லாங்குவேஜே புரியாது எனக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு கூட இருக்குது, அது போட்டிருப்பாங்க. நாங்கள் அதான் கேட்போம், நான் கேட்டிருக்கேன் என்னுடைய அந்த காலத்தில், சார் இவ்வளோ பர்ஃபெக்டான பர்சனை இனிமேல் தான் கடவுள் உருவாக்கணும் சார், அப்படி பர்ஃபெக்டாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டேன், வந்து நம்ம தயார் பண்ணணும் அவ்வளோதானே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, இம்பர்ஃபெக்டாக தான் நம்ம இருக்கோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்றது விட்டுருங்க, முதல்ல உங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னு சொல்லுங்கள். நமக்கு என்ன தேவைனே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ண மாட்டேன்றோம், ஆனால் வர ஆள்கிட்ட வந்து இது இருக்கா அது இருக்கான்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தேவை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா, நம்ம ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது, JD ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அது முதல்ல எத்தனை கம்பெனியில், நான் சொல்கிற சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு நிறுவனங்களில் எத்தனை கம்பெனியில் JD இருக்குது, டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோமா, இந்த வேலைக்கு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த எலிஜிபிலிட்டியோட இந்த ஸ்கில்லோட இந்த நாலேஜோடு இருக்கா, போட்டிருப்பாங்க. ஒரு 4 லைன் இருக்கும், டீப்பாக இருக்காது, நான் சொன்னேன் அந்த மாதிரி டீப்பாக இருக்காது. சரி, இதை பண்ணிட்டீங்க, இன்ட்ரிவியூக்கு ஒருவர் வந்த உடனே நான் என்ன பண்ணுவோம், நான் நிறைய இன்டர்வியூ பேனல்லாம் உட்காறேன், நிறைய பேருக்கு இன்டர்வியூ பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி ப்ரொசஸ் பண்ணி அசஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன கேட்பேன்னா, முதல்ல இந்த கம்பெனியில் கேட்பேன், R&R ஒரு வார்த்தை இருக்குது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வேலைக்கு உண்டான ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் என்ன அச்சீவ் பண்ணணும். ஒரு மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க, 20,000 ரூபா சம்பளம் தரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவட்ட வந்து எதிர்பார்ப்பீங்கள, ஒரு அவுட்புட் எதிர்பார்ப்பீங்களே, அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, ரிப்போர்ட்டிங் பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்டர்வியூ வரும்போது பேசிக் HR இன்டர்வியூ முடிஞ்சிடும், டெக்னிக்கல் முடிஞ்சும்போது இந்த டாக்குமெண்ட் அவட்ட கொடுப்பேன், கொடுத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். நிறைய கம்பெனியில் வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் 1 வாரம் 2 வாரம் கழித்து தான் அவருக்கு என்ன வேலைன்னே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே தெரியாத ஒரு மனுஷன் ஜாயின் பண்ணுறான், அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறான், இங்கே வந்து அறகுறையாக அப்போ தான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறோம், அப்போது எப்படி வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளே 2 வாரம் ஆகிடுச்சா ஒன்றுமே ரிசல்ட்டே வரலையான ஒரு கேள்வி கேட்பாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. 2 வாரம் ஆச்சு சார், ஒன்றும் சரியில்லை சார் அப்படின்வாங்க. சார் சரியில்லை, நம்ம தான் சரியில்லை சார், நீங்கள் இந்த JD என்ன சொல்லலாம் கொடுக்கல, JD-யை கொடுக்கல, R&R கொடுக்கல, அந்த ரோலை கிளாரிட்டி கொடுக்கல, கொடுத்தது கன்ஃபார்மானு புரிஞ்சுதான் கேட்கல. இன்னும் ஒரு ஸ்டேஜ் மேலே போனால் நாங்கள் சொல்லுவோம், இது வந்து கொஞ்சம் ஓவராக கூட இருக்கும் ஆனால் நான் ஒர்க் அவுட் ஆகுது, அவர்கிட்ட சொல்லுவோம் ஒரு வாரம் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வாங்க, வேலை பண்ணுங்கள், சம்பளம் கொடுத்துட்றோம், 1 வாரம் பாருங்கள், பிரேக் கூட அவர் பிரேக் எடுக்கிறதா இருந்தால், அந்த கம்பெனி பிரேக் எடுத்துகிட்டு 1 மாதம் வருதா இருந்தால், ஆர் 2 நாள் வாரத்துக்கு வீக்கெண்ட் இருக்குல்ல, அப்போ வாங்க ஒரு 2 நாள் நீங்கள் எங்கள் கம்பெனி வந்து வாங்க பழகலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அது புரியணும்ல, இது வந்து எம்ப்ளாய் ஆங்கிள்னு மட்டும் கிடையாது, அவருக்கும் இந்த கம்பெனி பிடிக்கணுமே. அப்போது ஒரு கல்யாணம்னா கூட நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு 3 மாதம் பண்ணுறதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கேப் விட்றாங்கல்ல. ஸோ ஒன்ஸ் ஃபேமிலி புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஹையரிங் ப்ராசஸ் வந்து எடுத்தன் கவுத்தன் செய்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் HR டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய கம்பெனியில் வந்து HR டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, ஓனரே பண்ணுவார், HR ரோல் ப்ளே பண்ணுவார், ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணுவாங்க. பட் HR ஒன்று இருக்குது, அந்த HR-ல 4 விஷயங்கள் இருக்குது, ஸ்கில்லு சொல்லிக் கொடுக்கணும், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், சேலரி போடுறது மட்டும் HR வேலை கிடையாது. கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு இந்த எடுக்கிற ஆள் வந்து ரைட்டான ஆளா, நான் ராம் சரண் சொன்னேன்ல, ரைட்டான ஆள் உள்ள பஸ்ஸில் ஏற்றிட்டிங்கன்னா பிஸ்னஸ்ன்ற பஸ்ஸில் ராங்கான பீப்புளும் நம்ம கோச் பண்ணி சரி பண்ணணும், இல்லைனா அவங்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு ஒழுங்காக போக ஆரம்பிக்கும்.
நிறைய கம்பெனியில் சிக்கல் சிக்கல் சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து சரியான ஆளை சரியான எல்லாருமே சரியான ஆளுன்றது இன்னொரு பக்கம் இருக்குது. அவங்க வச்சுக்கோங்க, எந்த மனிதனுமே திறமை இல்லாதவன் கிடையாது. அந்த மனிதனுக்கு இந்த நிறுவனம் சூட் ஆகலை. ஒன்று எனக்கு நீங்கள் சூட் ஆகலை சார், ஆர் அவருக்கு இந்த நிறுவனம் சூட் ஆகலை சார். எஸ், அப்போ எப்படி சார் நீங்கள் குடும்பம் நடத்த முடியும்? அவருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், அந்த எம்ப்ளாயி ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான். அதில் இதை அப்போ நம்ம எடுக்கும்போதே நம்ம தெளிவாக எடுத்துட்டோம்னா, கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா, இந்த ஆட்ரிஷனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் பார்த்தா 500 ரூபாய் அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்த வேலைக்கு போவாங்க. இந்த கம்பெனியோட அந்த கம்பெனி போனால் அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய விஷயம்தான். ஒரு 5000 ரூபாய் வாங்கக்கூடியவருக்கு 500 ரூபான்றது பெரிய பணமா இல்லையா? கண்டிப்பாக பெரிய 500 ரூபாய் வருதில்லை எனக்கு அப்படின்னு. ஆனால் அதை நம்ம உள்நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம அவருடைய திறமை இருக்குன்னா இங்கேயே அந்த ஆஃபரை கொடுக்க முடியும். அவரும் புரிஞ்சுப்பார், யாருமே விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு கம்பெனியை விட்டு பழகிட்டோம், இங்கே தான் இருக்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் முதலாளிக்கு தெரியணும் இவருடைய ஸ்கில் என்ன, இவர் எப்படிலாம் பயன்படுத்தலாம், இவருடைய நீட் என்ன, இவர் நம்மளால் எவ்வளோ வருஷம் இருக்கார், இவர் வளர்ச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஒரு முதலாளி யோசிச்சிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இல்லைனா எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போவாங்க. ஆனால் ஒரு குடும்பம் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவதே வாழ்க்கையாக எம்ப்ளாயி சைடில் இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ட்ரெயினை விட்டு ஏறி இறங்கிட்டு அடுத்த ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் 10 ட்ரெயின் போனீங்கன்னா, உங்கள் ரெசியூமே எடுத்து பார்க்கும்போது 5 வருஷம் கழிச்சு 10 கம்பெனி போயிருக்கேப்பா, ஒரு கம்பெனி கூட 1 வருஷம் கூட நிற்கலையே, நீ கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை எம்ப்ளாயி சைடில். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட்டு இன்டென்ஷன் அந்த மாதிரி, ரெண்டாவது வந்து டீம் ஃபார்ம் பண்ணணும். இந்த டீம் பண்ணும்போது லீடர்ஷிப்பு க்ரியேட் பண்ணணும் கம்பெனியில். எல்லாமே ஆண்டர்பிரனர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஆண்டர்பிரனருடைய வேலை என்னென்னா, கரெக்டான ஆளுங்களை எடுத்து போட்டுட்டு அவங்கவுங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்குறதாங்க. ஃபிலிப் கோட்டில் சொல்லுவார் மார்க்கெட்டிங்கில், எம்பிஏ படிக்கும்போது முதல்ல சொன்ன வார்த்தை தான், பிஸ்னஸ்னால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ் இஸ் ஆர்கனைசிங். அவ்வளோதான், ஒரு வியாபாரம் என்பது ஆர்கனைஸ் பண்ணுறது. இதை சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம் கல்யாணத்தில் நடக்கக்கூடிய கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, அந்த ரிசப்ஷனுக்கு சர்வீஸ் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்க ஒன்றும் பெரிய எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா ப்ராஜெக்டை போட்டு அழகாக ஆளுங்களை போட்டு பண்ணுறாங்களா இல்லையா நீட்டாக? எஸ். ஸோ டீம் ஃபார்மேஷன், ஹையரிங்க்கு வந்து உண்டான ப்ராப்பர் டூலு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு உண்டான ப்ராசஸ் டூலை பயன்படுத்தினாலே ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வந்து சிக்கலை தவிர்க்கலாம். சிக்கல் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடலாம். இதை தவிர ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா, ட்ரைனிங் பயிற்சி. பயிற்சி என்னென்னா 3 விஷயம் சொல்லுவோம், நாலெட்ஜ், ஸ்கில்லு, ஆட்டிடியூடு. KSA அப்படின்னு சொல்லுவோம். நாலெட்ஜ், நாலெட்ஜுன்றது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நிறைய கற்றுக்கிறது. ஆனால் நான் எல்லாமே கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்கில்லாக மாற்ற மாட்டாங்க மக்கள். நாலெட்ஜ் இன் ஆக்ஷன் இஸ் ஸ்கில்லு. ஸ்கில்லுன்னு என்ன? நாலெட்ஜ் நீங்கள் ஒரு எபிசோடில் கேட்டீங்க, நான் கூட சொன்னேன் ஸ்கில்ன்றது உள்ளே இருக்குது, எக்கானமி உள்ள ஸ்கில்ன்றது உள்ளே இருக்குது. யாருமே அப்படி நான் வந்தவுடனே அப்படியே பார்ன் ஸ்கில்டுலாம் கிடையாது. எனக்கு போக போக அனுபவத்தின் வாயிலாக நான் நாலெட்ஜை கெயின் பண்ணேன், நாலெட்ஜை அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது அனுபவம் கிடைத்தது, அந்த அனுபவத்தின் வாயிலாக கண்டுகொண்டேன் நான் இதை செய்தால் இந்த ரிசல்ட் வரும், இவ்வளோ சிறப்பாக செய்தால் சிறப்பாக வரும் தெரிஞ்சு போச்சு. அதான் ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லு இருக்கணும், எல்லாத்தோட முக்கியம். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஸ்கில்லு நாலெட்ஜு கூட நான் எப்படியாவது கொடுத்துக்கிறேன் சார். ஆட்டிடியூடு நல்லா இருக்கணும். ஆட்டிடியூடு டிசைட்ஸ் ஆல்டிடியூடு. உயரத்தை தீர்மானிப்பது தான். ரொம்பவே சிறப்பாக இருந்தது சார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட வானமே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம எப்படிலாம் ஒரு கம்பெனி வந்து நடத்தும் போது தடைகள் வரும், சிக்கல் வரும், அது எப்படி நம்ம கடந்து வரணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை, லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்து ஹையரிங் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.